ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து சமீபத்தில் ஒரு கஸ்டமரோட வீட்டில் வந்து அடுப்பு பகுதி கிச்சன் பகுதியில் இண்டிகோ கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் கோட் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருந்தோம். இது எனாபல் பேஸ் கிடையாது, எமல்சன் பேஸ். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடு தான் இதில் பார்க்க போகிறோம். இண்டிகோ பெயிண்ட்ஸில் ஃப்ளோர் கோட்டில் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய பிராண்டில் இண்டிகோ தான் நம்பர் ஒன்னில் இருக்குது. நல்ல சேல்ஸ் ஆகும், நல்ல உழைக்கும். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்குன்னா இதே இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்லா இருந்ததுனால அதே பிராண்டை நாம் அங்கே வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ளோர் கோட்டை பொறுத்த வரைக்கும் 4 வெரைட்டியில் கிடைக்கும். 1 லிட்ரு, 4 லிட்ரு, 10 லிட்ரு. அதோடய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்ரு வந்து 730 ரூபாயும், 4 லிட்ரு வந்து 2855 ரூபாயும், 10 லிட்ரு வந்து 6915 ரூபாயும் கிடைக்கும். இதே எம்ஆர்பி ரேட்டில் கண்டிப்பாக கடைகளில் நாங்கள் வாங்கலை. 1 லிட்ரை பொறுத்த வரைக்கும் 400 something, 500 வரைக்கும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும் செல்ஃப் ஃப்ரேமிங் ஆட்டு, அது 30%-40% தண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம 1 லிட்ருக்கு ஒரு 400 ml தண்ணியோ இல்லைனா 300 ml தண்ணியோ நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது கோட்டை நம்ம அப்படி மேக்ஸிமம் பேஸாக வச்சு அப்ளை பண்ணுறது நல்லது, நல்ல கவர் ஆகும். 1 கோட்லேயே மேக்ஸிமம் கவர் ஆகணும், நல்லாயிருக்கு ப்ராடக்ட். நீங்கள் இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது, ஆனாலும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பேக்கிங்கை வாங்கினாலும் கடைகளில் அதை நல்லா ஷேக் பண்ணி வாங்குங்க. மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்னொரு டப்பாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பகுதிகளில் பாசி இல்லைன்னா எதுவும் கிராக்கு, அந்த தரப்பகுதி பொறிஞ்சி வர்றது மாதிரி இருந்தால், உப்புசம் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதை தேய்ச்சி, இரும்பு ப்ரெஸ்ஸு இன்னும் தேய்ப்பு தாளெல்லாம் வச்சு தேய்ச்சி அதில் ஈரங்கள் இருந்தால் அதை நல்லா க்யூர் பண்ணிக்கிட்டு இது அப்ளை பண்ணுங்கள். நல்ல உழைப்பு இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரோலர் யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது அதோட கவரிங்கும் நல்லாயிருக்கும், அதே நேரம் அதோட என்னென்ன டேமேஜ் இருக்குங்கிற நம்ம சரி பண்ணுறதுக்கும் ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும். அதனால் ப்ரெஷ்ஸை வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஒரு வீட்டோட வாடகை கொடுக்கக்கூடிய வீட்டோட பழைய கிச்சன். இதில் வந்து நம்ம பார்டர் போட்டும் நம்ம பண்ணலாம். நான் பார்டர்லாம் போடல, கஸ்டமர் அது வேண்டாம், மெருமனே அடித்தா போதுங்கிறனால இதை அப்ளை பண்ணியிருந்தோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இதே அப்ளை பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா ரிசல்ட் இருந்ததுனால மறுபடியும் இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் 1st கோட்டு குறுக்கையும் 2nd கோட்டு சாய் வாக்கிலையும் அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இது ஒரு செமி கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கும். செமி கிளாஸ்னால் கிட்டத்தட்ட பாதி கிளாஸ் ஃபினிஷில் ஷைனிங்கில் இருக்கும். அதே மாதிரி இதோட நல்ல பசத்தன்மையோட ஒட்டுதல் தன்மை இதில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உராய்வு தன்மை குறைவு, இது உரசினாலும் ஒரு சீக்கிரத்தில் வராது, நல்ல பசத்தன்மையோட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல வலிமையாட்டும் இருக்கும். அதே மாதிரி இதை கழுவி எடுக்கலாம், அந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கழுவியும் நம்ம எடுக்கலாம். ஏதாவது போட்டிருந்தோன்னா அந்த கிச்சன் பகுதிகள்லையோ இல்லைன்னா தரப்பகுதிகள்லையோ கழுவி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இதை நம்ம அப்ளை பண்ண இடத்துல வந்து பூஞ்சையோ இல்லை பாசியோ படியாமல் அதை வைக்கிற தன்மை அதில் இருக்குது, அந்த எதிர்ப்பு தன்மை அதில் உண்டு. இதில் வந்து 12 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 12 ஷேடில் கிடைக்குது. அது என்னென்னா கோல்டன் எல்லோ, கன் கிரே, பேவர் கிரே, பஸ் கிரீன், பிகாக் ப்ளூ, ரெட்டு, ப்யூர் ரெட்டு, சிக்னல் ரெட்டு, டெரகோட்டா, பிளாக்கு, எல்லோ, இப்படி ஒரு 12 கலர்ஸில் கிடைக்கி நல்லா இருக்குது. நான் இதில் உள்ள கலர்ஸில் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், குறிப்பாக பிளாக், எல்லோ, ரெட்டு, டெரகோட்டா, சிக்னல் ரெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அதில் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸும் தரையில் போடலாம். பூ இன்னும் கோலம் போடுற மாதிரி கூட பிளாட் ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். சில வீடுகளில் வந்து கிச்சன் பகுதியில் ரொம்ப பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க அந்த டிசைன்ஸ்லாம் போட்டு, அந்த வீடுகளில் இந்த மாதிரி நம்ம பிளாட் ப்ரெஸ் எடுத்து நிறைய டிசைன்ஸும் பண்ணலாம். அதே மாதிரி வீடுகளில் ஃப்ரெண்டு பகுதிகளில் தரப்பகுதி போட்டிருப்பாங்க, டைல்ஸ் மாதிரி போயிச்சிருப்பாங்க, அதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது எந்த காரணத்தை கொண்டும் செராமிக் டைல்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி மேலே ரூஃப்லையும் இது யூஸ் பண்ணலாம், தரவோட்டு பகுதிகளையும் இது யூஸ் பண்ணலாம். கூலிங் காட்டு இது யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஹீட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும், அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த கார் பார்க்கிங் ஏரியா, இன்னும் வீட்டோட அவுட்ரு ஏரியாவில் தரவோட்டு பதிச்சிருப்போம், செராமிக் இல்லாமல் மற்ற நடைபாதைக்காக வச்சுருப்போம், காங்கிரீட் போட்டுப்போம், அந்த பகுதிகளில் யூஸ் பண்ணலாம். சில இடங்களில் வாடகை கொடுக்குற இடத்துல டைல்ஸோ மார்பிளோ போட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வீடுகள்லேயும் ரீபெயிண்டிங் டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெயிண்டை பொறுத்த வரைக்கும் காயறதுக்கு 1 கோட்டுக்கும் 2nd கோட்டுக்கும் 6-7 hour வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பெயிண்டை பொறுத்த வரைக்கும்
கார் பார்க்கிங்லேயோ வேறு எங்கேயாவது நடக்கக்கூடிய ஏரியாக்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 48 மணி நேரம் நல்ல ட்ரைவிங் டைம் கொடுத்தீங்கன்னா அதோடய உழைப்பும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாகிட்டு உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் நிறைய கலர்ஸ், நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெயிண்டிங் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து, வால் பெயிண்டிங், வால் டெக்ஸ்சர், வால் வாட்டர் ப்ரூஃபிங் பற்றின வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டும் தனியாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வீடு நீங்கள் கட்டுறதா இருந்தாலும், அதேமாதிரி பழைய வீட்டில் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருந்த பண்ணணுங்கிறதுனாலும் நீங்கள் அதை பற்றின ஐடியாவுக்கு இந்த சேனலில் இருக்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். கமெண்ட்ஸ்லையும் கிடந்து அதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி பெயிண்ட்ஸ், எந்த பெயிண்ட் கம்பெனி ப்ராடக்டாக இருந்தாலும் சீக்கிரத்துலேயே ரிவ்யூவாட்டு நான் போடுவேன், அதனால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் ஹோம் டெக்கர் தமிழ் சேனலோட வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.